வணக்கம். இந்த வாரம் சீதாப்பழம் பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் பழம் பழுத்துருக்கு. சீதாப்பழம் நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, நிறைய ஷாப்ஸில் விற்கும், கடைகளில் கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் ஈஸியாக வீட்லேயே வளர்க்கலாம். நான் போடுற டிவி நாளைக்கு என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கல்ல நீங்கள், இதில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஈஸியாக வளர்க்குற பிளான்ஸ் தான் எல்லாமே. நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வளர்க்கறத நானே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா அது ஃப்ளவர் வந்திருக்கு, ரொம்ப ஈஸி. இது நீங்கள் அதோடய சீட்ஸை போட்டிங்கன்னா ஒரு 1 இயர்லேயே வந்து உங்களுக்கு இது மரமாயிடும். 1 இயர் தான், 1 இயரில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டே கிடைக்கும். அந்த பாரத்தில் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்ததுன்னா 1 இயரில் வரும். ரொம்ப நீங்கள் ஜஸ்ட் எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ணலைன்னா அதுக்கு மேலே 1.5 வருஷம் அதுலேயே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் காய் பிஞ்சு தான், இது உங்களுக்கு அது பாருங்கள் அந்த க்ரீனாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பழம், அது பறிச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து மரத்துலேயும் பழுத்துடும், ப்ளஸ் மரத்தில் பழுக்க விட்டிங்கன்னா என்ன ஆகும், அணில் வந்து சாப்பிட்டுடும். விட்டலாம் அணிலுக்கும் கொஞ்சம், பட் உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் பறிச்சிக்கலாம். அது பறிக்கும்போது என்ன பண்ணணும் அது பார்க்கணும், நான் அது சொல்கிறேன் எப்படி வந்து அது ஃப்ரூட் வந்து ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு அப்படின்றது. அது மாதிரி இந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே, இந்த நம்ம செடியெலாம் பார்த்தா சாப்பிட்டு போடுறது தான், அது நிறைய முளைச்சி கிடக்கும் வீட்டை சுற்றி. இதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரான ஃப்ரூட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் அந்த நடுவில் அந்த முள்ன்றாங்களே நல்லா பழுத்து லைக் ஒயிட் கலராக வந்திருக்கு பாருங்கள், முள் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். பலாப்பழமும் அப்படி தான் பார்ப்போம், பலாப்பழத்தில் அந்த முள் பிரிஞ்சிருந்தால் தான் வந்து அது மெச்சூராக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சீதாப்பழமும் நம்ம சாப்பிட்டுட்டு போடுறது தான், அதுலேருந்து முளைஞ்சிடறது, தண்ணி போடுறது கிடையாது. நிறைய முளைச்சி கிடக்கும் வீட்டை சுற்றி, நாங்கள் வெட்டி போட்டுருவோம் தேவையான 1-2 மட்டும் வச்சுட்டு. அதுமாதிரி சீதாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சீதாப்பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இப்போ நிறைய இந்த சீதாப்பழத்தை மில்க் ஷேக்கெல்லாம் கூட போட்டு குடிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இது வந்து லெஸ் மெயின்டெனன்ஸு, நீங்கள் தண்ணி கூட வந்து தேவை இந்த மரத்துக்கு, அது மாட்டுருக்கும். ரொம்ப ட்ரை சம்மர், ரொம்ப அந்த கத்திரிவெயில்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் அது இருக்கிற இடத்த பொறுத்து அது மாதிரினா நீங்கள் ஊற்றலாம் பாருங்கள். இந்த வந்து பழமே பழுத்துருச்சு, இது மரத்தில் அமுங்குது பாருங்கள், அந்த முள் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள், அந்த பெருசு பெருசாக ஆகிட்டு நடுவில் ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இப்படி இருந்தால் பழம் மெச்சூர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவங்க தேவை லைட்டாக மெச்சூர் ஆனாலும் நீங்கள் அறுத்துடலாம், பறித்து நீங்கள் வீட்டில் ஒரு நாள் 2 நாள் வச்சிங்கன்னா அவ்வளோதான், அதை எப்படியே சாப்பிட்றலாம். பறிச்சாச்சு, இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுல அந்த முள் பிரியுதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இது ஓரளவுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், இதுவுமே பறிச்சிடலாம் நீங்கள். இது ஒரு 2-3 டேஸில் இது பழுத்துடும் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலே. இதுவும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு மெச்சூரானது தான். அது முன்னாடி பார்த்ததெல்லாம் மெச்சூர் கிடையாது, அதெல்லாம் வந்து பாருங்கள். இது மூணுமே நல்லா மெச்சூராக இருக்குது, நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சிங்கன்னா போதும், ஒரு 3 டேஸ் இல்லை 2 டேஸில் வந்து உங்களுக்கு அது பழமாயிடும். ரொம்ப பழுக்க விட்டிங்கனாலும் ஒரு மாதிரி இருக்கும். இது நான் முன்னால் வச்சேன், மறந்துட்டேன், சரி 2 நாள் ஆகிடுச்சு, நல்லா பழுத்துருச்சு மேலே, நல்லா அந்த கருப்பாக கலரும் மாறிடுச்சு, நல்லா பழுத்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப என்ன சொல்கிறது, குளக்குளனே ஆகிடுச்சு, ரொம்ப ரைப்பாக, ஓவர் ரைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப பழுத்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருது, அவ்வளோ நீங்கள் அதை எப்படி சாப்பிட்லாம். நீங்கள் வேணால் மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாம். இது நெக்ஸ்ட் டைம் வந்து சீதாப்பழம் நீங்கள் கடையில் வாங்கினா அந்த ஒரு சீட் நீங்கள் ஈவன் பாட்ஸில் கூட போடுங்க, கொஞ்சம் வளர்ந்தவொடனே பெரிய பாட்டில் போடுங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.